சாமானிய மக்களுடைய எதிர்காலத்தை, அந்த சாமானிய மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து முதலீடு செய்திருக்கக்கூடிய எல்ஐசி, எஸ்பிஐ போன்ற பப்ளிக் செக்டர் நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய அந்த மோசடி, அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று இன்று எல்லோரும் குரல் எழுப்பினோம். பிஜேபி ஆட்சி அதை காதில் வாங்கி கொள்ளாமல் ஹவுஸ் வந்து இன்றைக்கி அட்ஜர்ன் செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் இதை பற்றி பேச வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் ஜேபிசி வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்று மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இரண்டு அவைகளிலுமே இன்று நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய அதானி குழுமத்தினுடைய முதலீடுகள் பற்றி, அவர்கள் இன்று இந்த நாட்டின் சாமானிய மக்களுடைய எதிர்காலத்தை, அந்த சாமானிய மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து முதலீடு செய்திருக்கக்கூடிய எல்ஐசி, எஸ்பிஐ போன்ற பப்ளிக் செக்டர் நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய அந்த மோசடி, அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று இன்று எல்லோரும் குரல் எழுப்பினோம். ஆனால் பிஜேபி ஆட்சி அதை காதில் வாங்கி கொள்ளாமல் ஹவுஸ் வந்து இன்றைக்கி அட்ஜர்ன் செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் இதை பற்றி பேச வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் ஜேபிசி வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி எதிர்கட்சிகளோடு ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து உறுதியோடு நின்று சாமானிய சாதாரண மக்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே, அவர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையிலே இன்று நடந்தேறியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு விசாரணையும் விவாதமும் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக தொடர்ந்து இதை நாங்கள் வலியுறுத்துவோம். இன்று மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இரண்டு அவைகளிலுமே இன்று நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய அதானி குழுமத்தினுடைய முதலீடுகள் பற்றி, அவர்கள் இன்று இந்த நாட்டின் சாமானிய மக்களுடைய எதிர்காலத்தை, அந்த சாமானிய மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து முதலீடு செய்திருக்கக்கூடிய எல்ஐசி, எஸ்பிஐ போன்ற பப்ளிக் செக்டர் நிறுவனங்களிலே இருக்கக்கூடிய அந்த மோசடி, அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று இன்று எல்லோரும் குரல் எழுப்பினோம். ஆனால் பிஜேபி ஆட்சி அதை காதில் வாங்கி கொள்ளாமல் ஹவுஸ் வந்து இன்றைக்கி அட்ஜர்ன் செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் இதை பற்றி பேச வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் ஜேபிசி வைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களும் இந்த கருத்தை வலியுறுத்தி எதிர்கட்சிகளோடு ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து உறுதியோடு நின்று சாமானிய சாதாரண மக்களுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய வகையிலே, அவர்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையிலே இன்று நடந்தேறியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு விசாரணையும் விவாதமும் நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நிச்சயமாக தொடர்ந்து இதை நாங்கள் வலியுறுத்துவோம்.